தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதன் பிறகு மே 7 பதவியேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது வரை அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இது தொடர்பாக எதிர்கட்சிகளும் விமர்சித்து வருகிறார்கள். இந்நிலையில் இது குறித்த முக்கிய அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வெளியிட்டுள்ளார். இது பற்றி பேசிய அவர், இன்னும் 1 வருடத்தில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்படும். மேலும் கூட்டுறவுத்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் 5000 பணியிடங்கள் 6 மாதங்களில் நிரப்பப்படும். சத்துணவு பணியாளர்களின் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். மேலும் தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின்படி கட்டாயம் நிதி உதவி வழங்கப்படும். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே விரைவில் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.